சர்வதேச நீதி மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தொழில்நுட்பம் மற்றும் மனித மனசாட்சி ஆகியவை இந்தியாவில் விரைவான நீதிமுறையை ஏற்படுத்தும் என்பதோடு நாட்டின் ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் மின்னணு நீதிமன்றமாக்கி ஒருங்கிணைந்த திட்டத்துடன் இணைக்க மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும், விரைவான நீதியை வழங்க தொழில்நுட்பம் உதவும் என்றும் கூறினார். கிருஷ்ணகிரியில் சந்தன கடத்தல் வீரப்பன் மகள் வித்யாராணி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் முரளிதர ராவ் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் வேலை பெற வேண்டும் என்பதற்காக 3% இருந்த இடஒதுக்கீட்டை 4% தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. அதனை மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோபர் கபில் கூறினார். கொரோனா வைரஸ் எதிரொலியாக சிங்கப்பூருக்கு அவசியமற்ற பயணத்தை தவிர்க்குமாறு இந்திய மக்களுக்கு மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சீனா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான், ஹாங்காங், தென்கொரியா ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்களுக்கு விமான நிலையங்களில் பரிசோதனை தொடரும் என்றும், வரும் 24 முதல் நேபாளம், மலேசியா, வியட்நாம், இந்தோனேசியா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கும் பரிசோதனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச நீதி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் சிந்தித்து தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் உன்னத மனிதர் என உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா பாராட்டியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரை அடுத்த செங்கிப்பட்டி திருச்சி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் வித்தியாசமான 2 mile இருப்பதை பார்த்த சேகர் என்பவர் தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவித்தார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ததில் 1849 திருச்சி தஞ்சாவூர் இடையே ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட சாலை மேம்பாட்டு பணியின் போது நடப்பட்ட தமிழ் எண்களுடன் கூடிய மைல்கல் என்பதை கண்டறிந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை ஊராட்சியில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலய விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியினை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ், மாநிலங்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் 750 மேற்பட்ட காளைகள் மற்றும் 500 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற கேதார்நாத் சிவன் கோவில் 6 பிறகு April 29 காலை 6 திறக்கப்படும் என பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் சமிதி தலைவர் மோகன் பிரசாத் தாப்லியால் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்று வரும் 2020 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் 57 பிரிவில் பஜ்ரங் புனியா, ரவி தாஹியா, 97 பிரிவில் சத்யவாத் கடியான் மற்றும் 79 பிரிவில் கௌரவ் பலியான் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர்.